இயக்குனர் திருமுருகனோட சீரியலுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்ருந்தோம். நம்மளும் பல அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாருமே இதெல்லாம் போய் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இயக்குனர் திருமுருகன் அவர்களே ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்புறீங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் அப்போ பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்குமே அது ஃபேக் நியூஸாக தான் தெரியும். ஸோ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வ தகவல் வரதுக்கு கண்டிப்பாக 1 to 2 months வரும். நம்ம அதுக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமாக அந்த தகவலை அறிவிச்சிருவோம். ஸோ இதுதான் அதுக்கும் அதுக்குமான வித்தியாசம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு ஃபேக் நியூஸாக தான் தெரியும். ஸோ ஆனால் அது வந்து ஒரு 2 months அல்லது 1 month கழிச்சு கூட இப்போ நம்ம சேனலை ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே, திருமுருகன் சாருடைய அந்த புதிய சீரியல் எப்போ வரப்போகுது என்ன அப்படிங்கிறத தெளிவான தகவலை இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். திருமுருகன் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சாரோட சீரியலுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயக்குனர் திருமுருகனுடைய அடுத்த ஒரு புதிய சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2nd week அதிகாரப்பூர்வ தகவலோடு கொண்டு வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருமுருகன் சாருடைய முதல் சீரியலான மெட்டி ஒலியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் நாதஸ்வரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாண வீடாக இருக்கட்டும், இந்த சீரியல் எல்லாம் 1st April கொண்டு வரதான் சாருடைய வழக்கமாக வச்சுருப்பாரு. அதாவது தமிழ் புத்தாண்டு இந்த காலகட்டத்தில் கொண்டு வரதான் வழக்கமாக வச்சுருப்பாரு. ஆனால் இந்த ஒரு சீரியலை அந்த டைம் ஸ்லாட்டில் சன் டிவி கிட்டே கேட்கும் பொழுது சன் டிவி அவருக்கு சரியான அந்த ஸ்லாட் கொடுக்காத காரணத்தினால இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு புதிய சீரியலை இயக்குனர் திருமுருகனால் கொண்டு வர முடியலை. ஸோ இருந்தும் அவர் காலதாமதமின்றி அவருடைய புது படைப்பு பார்த்திங்க அப்படின்னா 2nd week கொண்டு வர அதிகாரப்பூர்வ தகவலானது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வேறு லெவலில் இருக்க போது அப்படிங்கிறதா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2nd week தகவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீரியலோட படப்பிடிப்பு ரொம்ப அதிதீவிரமாக போயிட்டு இருக்கிறதாகவும், ஸோ முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு அதுக்கான எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் ஒர்க் இது எல்லாமே முடிஞ்சு சீரியலில் ஸோ அதிகாரப்பூர்வமாக 2nd week இறுதியில் அல்லது 2nd week முதல்ல இந்த ஒரு சீரியலுடைய அதிகாரப்பூர்வ ப்ரோமோ சன் டிவி தொலைக்காட்சியில் விரைவில் வர இருக்கு அப்படிங்கிற தகவல் ஆனது வெளியாகியிருக்கு. ஸோ இது வந்து பியூரஸ்டான ஒரு உண்மையான தகவல் தான். ஸோ இயக்குனர் திருமுருகன் சார் வந்து இந்த ஒரு சீரியலை ஃபேமிலி பெஸ்ட்டு கான்செப்டாக கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் கண்டிப்பாக ஒரு மேசிவ் ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியலோட கதைக்களம் டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலி பெஸ்ட்டு கான்செப்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சீரியலை வந்து இயக்குனர் திருமுருகன் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுதான் இந்த சீரியலில் ஒரு கூடுதல் சிறப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய சீரியல்கள் சன் டிவிக்கு ஒரு புதிய புதிய திருப்பங்கள் கொடுத்தாலும் ஆக்டர் திருமுருகனுடைய டைரக்டர் அண்ட் ஆக்டர் இவருடைய சீரியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரேஸ் சன் டிவியில் என்றைக்குமே இருக்க தான் போகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சாருடைய சீரியலுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு எதுவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் திருமுருகன் சாருடைய சீரியல் எந்த ஸ்லாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்களாம் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணிட்டு போங்க.